வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். கடந்த வீடியோவில் கலைஞர் எழுதிய பலான கதை அப்படின்னு தலைப்பை வச்சிட்டேன். அது என்ன கதைன்னு சொல்லவே இல்லை. டோன்ட் வரி, இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே நிச்சயமாக சொல்லிடுவேன். இந்த கலைஞர் இவர் வந்து தொடாத சப்ஜெக்டே கிடையாது. அந்த இந்த ஆயக்கலைகள் 64 சொல்லுவாங்க பாருங்கள், எல்லாத்துலேயும் கிங்கு பாஸ். தனக்கு எவ்வித தொடர்பும் இல்லாத விஷயத்தில் கூட ஜஸ்ட் லைக் தட் அப்படி அடித்து விட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில் பல 1000 இருக்கும். நிறைய வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் என் நட்பு வட்டத்திலிருந்து நேரடியாக கேட்ட ஒரு மேட்டரை சொல்கிறேன். அப்பாவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பொறுப்புகளெல்லாம் இருந்தவர். அவருடைய மகன் இப்போ வந்து அரசியலுக்கு வந்திருக்கார். கலைஞரை சந்திக்கிறார். சந்திக்கும்போது கலைஞர் வந்து அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர் நல்லா இருக்கார் ஐயா அப்படிங்கிறாரு. அதுக்கு கலைஞர் பாருங்க, என்ன நக்கல் மனுஷனுக்கு, ஏயா உங்கள் அப்பா நல்லா இருந்ததுனால தான் உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கல்யாணம் பண்ணதுனால தான் நீ பிறந்திருக்க, அப்பா எப்படி இருக்காருன்னா நலமாக இருக்காருன்னு சொல்லணும் ஐயா அப்படின்னாராம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன். சரி, கலைஞர் எழுதிய பலான கதை அது என்னன்னு இப்போ உடச்சிட்றேன். அது வந்து வான்கோழி அப்படின்னு ஒரு குறுநாவல். அந்த கதையில் வந்து ஹீரோ இருப்பார். அவர் வந்து செக்க செவையல்னு இருப்பார். கிள்ளனா ரத்தம் தெறிக்கும், ஆண்களே விரும்பக்கூடிய அளவுக்கு அழகு படைத்தவர். அவர் கேரக்டர் வந்து என்னடான்னா, அவருக்கு வந்து தமிழே சரியாக தெரியாது, கவிதை கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. ஆனால் பைசா இருக்குது நிறைய, அதனால் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, சேரியில் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் இருப்பார், தமிழ் கவிஞர் புலவர். அவர் அவர்கிட்ட போய் அவருக்கு 5 or 10 கொடுத்து கவிதை எழுதி வாங்கிட்டு வந்து அதை வந்து கவியரங்கத்தில் நோகாமல் படித்து பேரை வாங்குவார். இது அவர் கேரக்டர். இவர் இதே போல் பேரும் புகழுமா கொடி கட்டி பறக்கிறார். ஆனால் பாவம் கல்யாணம் ஆகலை. அதை வந்து பொதுவெளியில் பல விதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரன் இருப்பான். அந்த வேலைக்காரனுக்கு வந்து இந்த நெற்றியில் வந்து உடைச்சிக்கிட்டு ஒரு கட்டி மாதிரி இருக்கும், அது வந்து பை பர்த் வர்றது. அவங்க தாத்தாவுக்கும் அப்படியே இருந்தது, இவங்க அப்பாவுக்கும் அப்படியே இருந்தது, இந்த வேலைக்காரருக்கும் அப்படியே இருக்குது. இந்த படுபாவை என்ன பண்ணுறான்னா, கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒரு பெண்ணை. ஹீரோவுக்கு இப்போ மேட்ரு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஃபர்ஸ்ட் நைட் சமயத்தில் விளக்கை அணைச்சிட்டு இவர் வந்து பாத்ரூம் போகிறாப்புல போகிறான். அங்கே வந்து வேலைக்காரன் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். ஹீரோ வந்து பாத்ரூம்லேயே நின்றுருவார், வேலைக்காரர் வந்து வேலை எடுப்பார். அந்த பெண் கருவுறுகிறாள், குழந்தை பிறக்குது. குழந்தையினுடைய நெற்றியில் ஒரு புடைப்பு. இது வந்து இந்த கதையின் பெயர் வந்து வான்கோழி. சிம்பிள் நாட்டு தான், ஆனால் வந்து செமையாக கொண்டுட்டு போயிருப்பார் கதை. நீங்கள் வந்து இந்த வான்கோழி அப்படின்னு கூகுளில் அடித்து தேடி பாருங்கள், கிடைச்சாலும் கிடைக்கும்.
நன்றி வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.